வெல்கம் டு மாணவர் பூங்கா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் புத்தகத்தில் பக்கம் 66 இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு. அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் 66 மொழியோடு விளையாடு கண்டுபிடித்து எழுதுக. இதில் 6 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை வந்து கீழே வந்து இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இந்த குறிப்பை வச்சு நம்ம படித்து பார்த்து அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இந்த இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, மனம் மிக்க மலர். பாருங்கள் எதுனா மல்லிகை. அது வந்து அவங்களே வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதை வந்து இந்த டேஸில் எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டாவது கேள்வி, சிலந்திக்கு எத்தனை கால்கள். அதுக்கான விடை வந்து 8. அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. மூணாவது கேள்வி, பந்தை அடிக்க உதவுவது டேஸ். பந்தை அடிக்க எது உதவும், மட்டை. மா இட்டை மட்டை. கீழேருந்து மேலே ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அதை வந்து இந்த டேஸில் எழுதிக்கோங்க. நாலாவது கேள்வி, பசுவின் உணவு டேஸ். பசு நம்மளுக்கு என்ன கொடுக்கும், பால். அப்போ பாலுக்கு ரவுண்ட் பண்ணிட்டு இந்த டேஸில் எடுத்து எழுதிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி, மீன் பிடிக்க உதவும் டேஸ். மீன் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணும், வலை. அப்போ வலை வந்துட்டு இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு இந்த டேஸில் எழுதிக்கோங்க. ஆறாவது கேள்வி, ஒரு தின்பண்டம் டேஸ். இதற்கான விடை வடை. வடையை ரவுண்ட் பண்ணிட்டு இந்த டேஸில் எடுத்து எழுதிக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுங்க. கீழே வந்து 10 ஆங்கில சொல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான தமிழ் சொல் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, சீசோர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா கடற்கரை. அடுத்தது ரெண்டாவது, மார்னிங் அப்படின்னா காலை. மூணாவது ஃபீல்டு, ஃபீல்டு அப்படின்னா வயல். நாலாவது மேங்கோ ட்ரீ, மேங்கோ ட்ரீனா மாமரம். ஐந்தாவது சைக்ளோன், சைக்ளோன் அப்படின்னா புயல். ஆறாவது நேச்சர், நேச்சர்னா இயற்கை. ஏழாவது பியல், பியல் அப்படின்னா முத்து. எட்டாவது ஃபார்மர், ஃபார்மர் அப்படின்னா விவசாயி. ஒன்பதாவது ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் அப்படின்னா செயல் திட்டம். பத்தாவது சர்க்கஸ், சர்க்கஸ் அப்படின்னா வட்டரங்கம். அடுத்தது கலங்கரை விளக்கம். இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. இதில் வந்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு வந்து சொல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதிய சொற்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், களம். கா ல இம் களம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேறு என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா விளக்கம், அடுத்தது கரை, அடுத்தது கவி. இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த 4 சொற்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். பக்கம் 67 கடல் வளங்களை கண்டுபிடிப்போம். இந்த பாக்ஸில் வந்துட்டு நிறைய எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடல் வளங்கள் வந்து இருக்குது, அந்த வார்த்தைகளும் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சி இந்த டேஸில் நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, சிப்பி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாம். அடுத்தது வந்து பாருங்கள், பவளம். அடுத்தது மீன். அடுத்தது சங்கு. அடுத்தது அஞ்சாவது ஆமை. அடுத்தது முத்து. இது எல்லாமே வந்து கடலில் கிடைக்கக்கூடிய வளங்கள். அடுத்தது சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக. இதில் வந்து 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சைடில். இப்போது இதில் வந்து ரெண்டுமே வந்து மரம் தான். ஆனால் வந்து எந்த ரா வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எந்த விடை வந்து இதுக்கு வந்து சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ரவுண்ட் பண்ணி நம்ம இங்கே எடுத்து எழுதணும். முதல் கேள்வி, வீட்டுக்கு ஒரு டேஸ் வளர்ப்போம். அது வந்து இந்த மரம் தான் கரெக்டு. அதை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டாவது கேள்வி, உயிர் கொடுப்பான் டேஸ். இது வந்து தோழன் வந்து இந்த சிறப்பு லகரம் தான் வரும். இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. மூணாவது கேள்வி, நேர்மை எப்போதும் டேஸ் தரும். அதுக்கு வந்து நன்மை வந்து 2 சுழினாதான் வரும். அதனால் நம்ம நன்மையை வந்து எடுத்து எழுதிக்கலாம் இங்கே. நாலாவது கேள்வி, கொடுத்து டேஸ் இன்பம், மகிழ்வது இன்பம். அப்போ இந்த மகிழ்வது எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஐந்தாவது கேள்வி, டேஸ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும், குழந்தை. குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும்.
பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா? இதுல வந்து எடுத்துக்காட்டுக்கு மலை மலை ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதற்கான சொற்றொடர் வந்து அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா மலை கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி எழுதலாம்னா மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் அப்படின்னு எழுதலாம். இந்த மலை வந்து உயர்ந்து நிற்பது மலை. பக்கம் 68 இதில் பாருங்க நிறைய வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை வந்து உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கறி, நிலக்கரியில் மின்சாரம் தயாரிக்கலாம். அடுத்தது கறி, காய்கறிகள் சத்தானது. அடுத்து தவளை, தவளை ஓர் இருவாழ்வி. அடுத்தது தவளை, தவளையில் பொங்கல் செய்யலாம். தவளை அப்படின்னா பாத்திரம். அடுத்தது வழி, நேர்மையான வழியில் வாழ வேண்டும். அடுத்தது வழி, எனக்கு தலைவலி வந்துவிட்டது. அடுத்து அறை, ஒன்றில் பாதி அறை. அறை, எங்கள் வீட்டில் 4 அறைகள் உள்ளன. அடுத்தது மனம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்தது மனம், மல்லிகை மனம் மிக்க மலர். புக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாங்கள் இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். நீங்கள் இதை பார்த்து கூட எழுதிக்கலாம். அறிந்து கொள்வோம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். இப்போ கடல்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த கடலுக்கு வந்துட்டு நம்ம வேறு பெயர்லாம் சொல்லி வந்து கூப்பிடலாம். அது என்னென்ன அப்படின்னா புனரி, ஆளி, சாகரம், சமுத்திரம், பௌவம், வேலை, முன்னீர், நீராளி, பெருநீர். இது எல்லாமே வந்துட்டு கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.